ஸோ நண்பா, இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு ஆம்லெட் பண்ண போகிறேன். என்ன ஆம்லெட்னா, கோகோனட் ஆம்லெட் பாருங்கள், தேங்காது. ஸோ இது நேரத்து பண்ணி வச்சனால அது கலர் மாறிட்டு நண்பா. ஸோ தேங்காய் ஒரு 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 ஸ்பூன் போட்டுருந்தான். ஸோ இங்கே வந்து வெங்காயம் வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா ஒரு மூணு, ரெண்டு ஆம்லெட், ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன். இங்கே வந்து சில்லி பவுடர், மிளகாத்தூள், இது வந்து கரம் மசாலா பவுடர், இது வந்து கறி பவுடர். ஓகே நண்பா, ஸோ இதை நான் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுங்க. ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. மறக்காமல் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ சூப்பரான ஒரு இன்றைக்கி கோகோனட் ஆம்லெட் வச்சு செமையாக ஒரு பிடிக்கலாம் நண்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி டிஷ்ஷு. ஓகே நண்பா, நீங்களும் இதே மாதிரி வீடியோ கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. கண்டினியூ இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் நண்பா. இப்போ கொஞ்சம் கட் பண்ணும், ஏற்கனவே ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, நார்மல் வெங்காயம் மீடியம் சைஸில். ஸோ இப்போ பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள். ஸோ ஓகே நண்பா, இந்த பொடியெல்லாம் போட்டிருக்கும்போது, ஸோ இது மிளகாத்தூள் போட்டிருக்கேன் லைட்டாக. ஸோ அடுத்தது வந்து பிரியாணி பவுடர் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து கறி பவுடர் போட்டிருக்கேன். ஓகே நண்பா, கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க. ஸோ இப்போ இதையும் போட்டுக்கலாம், வெங்காயம், ஸோ வெங்காயம் பச்சை மிளகா பேசி எடுத்து போட்டுருக்கலாம் நண்பா. பச்சை மிளகா போட்டேன், நல்லா காரமாகவும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே சேர்த்து உப்பு போட்டுருங்க, தேவையான உப்பு போட்டுருங்க நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள், முட்டையை உடச்சி போடணும், முட்டை இங்கே இருக்குது. ஸோ நண்பா, முட்டையை போட்டு உடச்சாச்சு போட்டாச்சு, இப்போ தேவையான உப்பு போட்டுங்க. ஸோ தேங்காய் ஆம்லெட்டு சூப்பராகும் சாப்பிட்ருக்கும். ஓகே நண்பா, ஸோ இதை நல்ல ஒரு கலர் கழிக்கலாம், ஒரு கடி அடி அடிச்சுக்கோங்க. ஓகே நண்பா, ஸோ இதுதான் நண்பா ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு சின்ன சின்ன பண்ணிக்கோங்க. ஸோ நண்பா, ஃப்ரை பண்ணி ஏற்றியாச்சு. இப்போ ஆயில் ஊற்றிடவன் தான், ஆயில் ஊற்றி அப்படியே ஒரு இது பண்ணிடவன் தான். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வேகவும் அவ்வளோ ஜாஸ்தி ஊற்றவும் தேவையில்ல. கொஞ்சம் பரப்பிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சூடாகும் ரொம்ப. நண்பா இப்போ ஊற்றிடுவோம் தான், தேங்காய் போட்டது ரெண்டு தான் இருக்கிறோம். சரி, அப்படியே ஆயில் மிதக்குது. ஸோ நம்ம ஐஸுக்கு ரூபா வச்சுருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது அப்படியே திருப்பிடுறவன் தான். ஸோ நம்ம இது அப்படியே திருப்பிடுறவன் தான் பாருங்கள், அழகாக வந்துருச்சு. ஸோ இது நைஃபு, நைஃப்பில் தான் பண்ணுற பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அழகாக அந்த இது வரும் சேஃப்டு. ஸோ ஸோ அப்படியே திருப்பிடுறவன். ஸோ வேறு லெவலாக இருக்கும் திருக்கணும், அதை அப்படியே அழகாக வந்துச்சு. நான் திருக்குறேன் ஒரு ஃப்ளேவர் போகிறேன் பாருங்க நண்பா, சூப்பராக திருப்பியாச்சு. இதே தான் ஸோ அவ்வளோதான் ஆம்லெட் ரெடி. தேங்காய் ஆம்லெட், கோகோனட் ஆம்லெட் பக்காவாக இருக்குது, சூப்பராகும் சார், ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நண்பா. ஸோ இதுதான் வேறு லெவலாக இருக்கும் நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஸோ நானும் இந்த மாதிரி டான்ஸிங் பண்ணிகிட்டே சமையல் பண்ணலாம் பார்க்குறேன், ஆனால் ஒரு ஆள் வேணும் எனக்கு பிடிக்கிறதுக்கு. ஓகே நண்பா, நானும் ஒரு டான்சர் தான். ஸோ நண்பா வேறு இருக்கும், அவ்வளோதான் நண்பா, ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் உங்களோட ஆம்லெட். ஸோ சாப்பிட்டு வந்து டேஸ்ட் நண்பா எப்படி இருக்குண்ணா. ஸோ நண்பா இதுதான் நண்பா வரும் ஆம்லெட்டே வச்சாச்சு, அது சாப்பிட்டு பதில் டேஸ்ட்றேன் எப்படி இருக்குண்ணா. சோத்துக்கு தான் வச்சு சாப்பிடுவேன் நண்பா. முட்டை ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் ஆம்லெட். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சேர்த்துறேன், சோறோட வச்சுக்கிறேன். இது எப்படி சாப்பிட்ணுன்னா, நம்ம சோறை வச்சு ஒரு பேனை பிணைஞ்சு இப்படி சூடாக இருக்குது. ஓகே நண்பா, இப்படி தான் சாப்பிட்ணும் நண்பா. செம்ம டேஸ்டாக இருக்கும்பா, ஆவி பழுக்க போயிருங்க. இந்த தேங்காய் போடுறதுனா
செம்ம அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும்பா. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கண்டிப்பாக தெரியுங்க. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நம்ப அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நம்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஜெயதாக்குல்லாஹ் ஹேர்.